அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். திரை விமர்சனம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய திரை விமர்சனம் நிகழ்ச்சியில டியர் டெத் என்கிற திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை தான் தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். கொரோனா தொற்றின் காரணமாக தனது இளம் காதல் மனைவியை இழந்த கணவன் 5 ஆண்டுகள் கழித்து குழந்தை பிறந்து அது வளர்ந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது திடீரென இறப்பை சந்தித்த போது கதறும் இளம் பெற்றோர், உயிருக்கு உயிரான நண்பனை இழந்து தவிக்கும் 3 நண்பர்கள், தனது சொத்தை விற்று மகன்கள் மகள் பேரப்பிள்ளைகள் முன்னேற காரணமாக இருந்த பாட்டி எப்படி இறக்கிறார் என்று 4 விதமான கதைகளில் நடக்கும் மரணங்கள் தான் டியர் டெத் படத்தின் கதை. இந்த 4 கதைகளையும் நமக்கு சொல்பவர் டியர் டெத், அதாவது மரணம். இந்த டியர் டெத் வேடத்தில் நடித்திருப்பவர் சந்தோஷ் பிரதாப். அவர் கடலுக்குள் இருந்து வெளியே வந்து கம்பீரமாக ஒரு நாற்காலியில் அமர்ந்து நான் தான் பேசுகிறேன் என்று ஒவ்வொரு மரணத்துக்குமான காரணங்களை, அது நடக்காமல் இருக்க தள்ளி போக எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆலோசனையும் சொல்கிறார். நமக்கு வேண்டியவர்கள் மரணத்தை தேடி போகிறார்கள், தள்ளப்படுகிறார்கள் என்று அவர் சொல்கிறார். அதில் உண்மை இருக்கத்தான் செய்கிறது. இந்த 4 கதைகளிலும் நடித்திருக்கின்ற புதுமுகங்கள் அனைவரும் நன்றாகவே நடித்திருக்கின்றனர். புதுமுகங்களாக இருந்தாலும் அந்த பாத்திரங்களாகவே தெரிகின்றனர். அதனால் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பாராட்டுவது தேவையில்லாதது. அனைவரும் சிறப்பாக நடித்து அந்த பாத்திரத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். அனைவருக்கும் நம்முடைய பாராட்டுக்கள். இறப்பு ஒரு மனிதனாக நம்மிடம் பேசினால் எப்படி இருக்கும் என்பதை கதையாக எழுதிய கதையாசிரியர் ஸ்ரீதர் வெங்கடேசன், அவரை நன்கு பாராட்ட வேண்டும். அவர் சில உண்மை சம்பவங்களையும் கொஞ்சம் கற்பனையையும் கலந்துதான் இந்த படத்தின் கதை திரைக்கதை வசனம் எழுதியிருக்கிறார். ஒளிப்பதிவாளர் அசோக் சாமிநாதன், இசையமைப்பாளர் நவீன் அண்ணாமலை இயக்குனருடைய எதிர்பார்ப்புகளை நன்றாகவே பூர்த்தி செய்திருக்கிறார்கள். அதில் அவர்களுடைய திறமை நன்றாகவே தெரிகிறது. யமதர்மன், சித்திரகுப்தன், ஓலைச்சுவடி என்பதற்கு பதிலாக முதல் முறையாக இறப்பே ஒரு கதாபாத்திரமாக மனித உருவில் மாறி பேசினால் எப்படி இருக்கும் என்கிற புதிய முயற்சியாக இந்த படத்தை இயக்கியிருக்கிறார் இயக்குனர் பிரேம்குமார். காதல், அம்மா, குழந்தை, நட்பு ஆகிய 4 கதைகளில் நடக்கும் இழப்பு சம்பவங்களில் புதுமுகங்களை நடிக்க வைத்திருந்தாலும் படமாக்கிய விதத்தில் அவருடைய திறமை தெரிகிறது. போரடிக்காமல் கதையை சொல்லியிருக்கிறார் இந்த இயக்குனர். அவரை எத்தனை பாராட்டினாலும் தகும். ஒவ்வொரு முயற்சி தேடலுக்கு பின் நிறைய உழைப்பு இருக்கிறது, அது இந்த படத்தில் இருக்கிறது. வாழ்த்துக்கள் அனைவருக்கும். என்ன நேயர்களே, டியர் டெத் திரைப்படத்தின் திரை வசனத்தை தெரிந்து கொண்டீர்களா? சரி, தமிழ் வலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள். தமிழ் வலைக்காட்சியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் வலைக்காட்சியின் புதிய அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அருகில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க. கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கே.